நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி. இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து சில ஃப்ரீ கண்டென்ட் கொடுக்க போகிறேன். அது என்ன அப்படின்னா, இது மாதிரியான க்ரியேட்டிவான ஃபோட்டோ ஃப்ரேம் தான். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 8 ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. இதில் 2 டைப் இருக்குது. இது ஒரு டைப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு டைப்பு. ஓகேங்களா, நீங்கள் ஏதாவது போர்ட்ஃபோலியோ எடுக்கிறீங்க, இல்லை நிறைய ஏதாவது மாடர்ன் டெக்னு ஏதாவது வெளியிலலாம் போயிட்டு ஷூட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நிறைய எடுத்துட்டேன், என்னால் வந்து ஆல்பத்தில் வந்து அப்ளை பண்ணணும், அதுக்கு ஏதாவது நல்ல ஃப்ரேம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த ஃப்ரேம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஃப்ரேமில் உங்களோட டெக்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே போட்டு ஒரு ஷீட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் பார்க்குறேன். இதுவரையிலும் நீங்கள் தென்றல் பாரதி ஃபோட்டோகிராஃபி யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதோடு இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உள்ளே போய் பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ நம்ம கண்டென்ட்குள்ளே போகலாம். இப்போ இந்த பேஜ் நான் எடுத்துக்கிறேன். இந்த பேஜ்டியை என்னோட ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் சில ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். சரி, ஒரே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதால எடுத்து வச்சுட்டு இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அந்த இமேஜஸில் டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணி ஃபோட்டோவை பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேவா, அடுத்தது செகண்ட் ஒன். அதுக்கு முன்னாடி வேணுன்ற ஃபோட்டோவை காப்பி பண்ணிக்கிறேன். Ctrl A Ctrl C W. இப்போது என்னோடய ஃப்ரேமில் செகண்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். மறுபடியும் அதை சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ மறுபடியும் மூணாவது ஃபோட்டோ, இங்கே மூணாவது ஃப்ரேமை செலக்ட் பண்ணுறேன், உள்ளே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வேணுன்ற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ மறுபடியும் கடைசியாக இன்னும் ஒரே ஒரு ஃப்ரேம் தான் இருக்குது. அதுக்கான ஃபோட்டோவை நான் செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இப்போது அந்த 4வது ஃபோட்டோவோட அந்த ஃப்ரேமை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பரான ஒரு எஃபெக்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இல்லைங்களா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரேம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு ஷேட் வருது. ஓகேங்களா, ஒரு ஃப்ரேம் பக்கத்துலேயும் அதே மாதிரியான ஒரு விஷயம் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதே மாதிரி கிரியேட்டிவாக இந்த 8 ஃப்ரேமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த 8 ஃப்ரேமே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த 8 ஃப்ரேம்லேயும் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெர்ஜ் பண்ணுங்கள். மெர்ஜ் பண்ணிவிட்டு உங்களோட ஆல்பத்தில் எடுத்து வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, அதில் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருந்துச்சுன்னா இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறதுல வந்து 5 ஃபோட்டோ வேணும் இல்லைங்களா. அதனால் இந்த ஃப்ரேம் ஓப்பன் பண்ணுறேன். ஃப்ரேம் 3 ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான 5 ஃபோட்டோ இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகேங்களா, மறுபடியும் உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஃபைலுக்குள்ளே வாங்க. ஃபைலுக்குள்ளே வந்துட்டு F7 அதாவது லேயர் பேனல் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ டபுள் கிளிக் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, வேணுன்ற மாதிரி பெருசு சின்னது பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோவை எந்த அளவுக்கு தெரியணும் அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். வச்சுட்டு Ctrl S க்ளோஸ். ஓகேவா, அடுத்தது செகண்ட் ஃபோட்டோ. என்ன நண்பர்களே, கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா ஃப்ரேமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் இதே மாதிரியான ஒரு கிரியேட்டிவான கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.